அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் 200 தொடர்களை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் சொல்லும் சொற்களையும் கேட்கும் வாக்கியங்களையும் இஹ்லாசோடு சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக, அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக என்ற துஆக்களோடு, தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே ஒரு பதிவை, ஒரு முக்கியமான நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களே. ரபியாத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கின்றார்கள். அந்த சஹாபியும் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு தடவை பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேச்சின் இடையே இருவருக்கும் மத்தியிலே வார்த்தை கொஞ்சம் கடினமாகின்றது. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரபியாத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திட்டி விடுகின்றார்கள். இந்த திட்டிய வார்த்தை, இதை தெரிந்த ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள், ரபியாத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களை நான் திட்டிவிட்டேன், அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நான் எந்த அளவுக்கு உங்களை திட்டினேனோ அதற்கு சரிசமமாக என்னை திட்டி பழிவாங்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல, ஹசரத் ரபியாத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, நிச்சயமாக நான் பழிவாங்க மாட்டேன் என்பதாக சொல்ல, அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா எவ்வளவோ கெஞ்சி பார்க்கின்றார்கள். அவர்கள் கட்டுப்படுவதாக தெரியவில்லை. இந்த நேரத்திலே ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா மீண்டும் சொல்கின்றார்கள், இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு நான் எடுத்து செல்வேன், அவரிடத்திலேயே சொல்வேன் என்பதாக சொல்ல, அந்த நேரத்திலேயும் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே இதை சொன்னாலும் சரி, நான் உங்களை பழிக்கு பழி வாங்க மாட்டேன், உங்களை திட்ட மாட்டேன் என்பதாக சொல்ல, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு செல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி எங்களுக்கு மத்தியிலே பேசும் நேரத்தில் வார்த்தைகள் வளர்ந்து விட்டது, நான் அவர்களை சற்று திட்டிவிட்டேன், மன்னிப்பை கேட்கும் நேரத்திலே அவர்கள் மன்னிக்க மறுக்கின்றார்கள், பழிவாங்குவதற்கும் மறுக்கின்றார்கள் என்பதாக சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ரதியா அவர்களே, உங்களுக்கும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் என்ன நேர்ந்தது என்பதாக கேட்க, யா ரசூலல்லாஹ், வார்த்தையின் கடினத்தால் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள், அதற்கு பகரமாக திட்டும்படி கோருகின்றார்கள், நான் திட்டமாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டேன் என்பதாக சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தோழரே ரபியாவே, நீங்கள் நன்மையையே செய்துவிட்டீர்கள், நல்ல வேலையை திட்டவில்லை என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தோழரே, அபூபக்கர் அவர்களை மன்னித்து விட்டதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்ல, ரபியாத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவானாக என்ற வார்த்தையை சொல்ல, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே தேம்பி அழுகின்றார்கள், தேம்பி அழுது இடத்தை விட்டும் ஓடுகின்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். காரணம், பிறருக்கு செய்துவிட்ட அந்த தவறுக்கு உடனடியாக மன்னிப்பை பெற வேண்டும், பரிகாரத்தை பெற வேண்டும், அடுத்தவருடைய உரிமையிலே நாம் தலையிட்டு அநியாயம் செய்த குற்றத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதை சஹாபா பெருமக்கள் எல்லாம் கவனத்திலே வைத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையிலே பிறருக்கு தவறு செய்வதை விட்டும், அநியாயம் செய்வதை விட்டும் நம்மை தற்காத்து எல்லா நேரங்களிலேயும் நமக்கும் பிறருக்கும் நன்மைகளையே செய்து
அல்லாஹ்விடத்திலே நற்கூலி பெறக்கூடிய நல்ல சீதேவியுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைத்தருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.